சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் சார் வணக்கம். அப்பா இன்ஸ்பெக்டர் வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். மச்சானை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சார்? சந்தோஷமான விஷயம் தான். உன் மச்சானை கடத்தின அரியும் சிம்சனும் பிடிபட்டாங்க. சார் நிஜமாவா சார்? என் வீட்டுக்காரர் எப்படி சார் இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல. அவரை பற்றி சரியான தகவல் எதுவும் தெரியல. சிம்சனும் அரியும் பிடிபட்டப்ப உங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட இல்லை. விசாரிச்சப்ப அவரை பேராவூர்னியில் இறக்கி விட்டதா சொல்கிறாங்க. சார் பேராவூர்னி எதுக்கு சார் இறக்கி விட்டாங்க? அங்கே வச்சு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா சார்? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க இவரை கூட்டிகிட்டு போகிற வழியில் பேராவூரில் டீ சாப்பிட்றதுக்காக இறங்கியிருக்காங்க. அங்கே உங்கள் சொந்தக்காரங்க யாரோ உங்கள் மச்சானை பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சொந்தக்காரங்களா? அதில் குழப்பமாகி அங்கே இருக்கிற ஜனங்க ஒன்று சேர்ந்ததால் மாட்டிக்கோன்ற பயத்தில் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆகி வரும்போது தான் நம்ம ஃபோர்ஸ் வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. அதனால் உங்கள் மச்சானோட உயிருக்கோ உடல் உறுப்புக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அவர் சேஃபாக தான் இருக்காரு. ஆனால் எங்கே இருக்காரு, யாரோட இருக்காருன்னு தான் தெரியல. சார் அந்த சொந்தக்காரவங்களோட பேர் என்னன்னு கேட்டிங்களா சார்? அந்த விவரம் சரியாக தெரியலம்மா. எந்த வழியில் சொந்தம்னு தெரியல. சொந்தக்காரவங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சார் இந்த சொந்தக்காரவங்க சொல்லி கூட்டி போனவங்க இந்த சிம்சன் ஹரி மாதிரி அவங்களாவே இருந்தா என்ன சார் பண்றது? அந்த விஷயத்த ரூல் அவுட் பண்ண முடியாது. வேற ஒரு ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துல தான். நாம போய் அந்த கடையில் விசாரிச்சா யார் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். வாங்க போய் விசாரிக்கலாம். சரிங்க சார். போமாக்கா.